ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், உங்கள் கணவன் அல்லது மனைவி வேறொருடன் கள்ள உறவில் ஈடுபடுவதற்கான காரணம் இதுதான். ஷாக்காக அறிஞர். பெரும்பாலான மக்கள் ஏன் தங்கள் கூட்டாளிகளை ஏமாற்றுகிறார்கள் என்பது தெரியாமல் இருக்கலாம். உங்கள் துணை வேறொரு ஒரு நபருடன் கள்ளத்தொடர்பு அல்லது உறவு வைத்திருக்கலாம். உறவுகளில் துரோகத்தை தூண்டும் பல காரணங்கள் இருக்கலாம். இது கண்ணீர், நம்பிக்கையின்மை, இதய துடிப்பு மற்றும் நம்பிக்கையை சிதைப்பது போன்ற உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். உங்கள் பங்குதாரர் திருமணத்திற்கு புறம்பான உறவை கொண்டிருக்கிறாரா அல்லது வேறொருவரை பார்க்கிறாரா என்பதை கண்டுபிடிப்பது உங்கள் மனதை துண்டு துண்டாக உடைக்கலாம். ஏமாற்றப்பட்ட ஒருவர் நடத்தை பற்றி ஒருபோதும் நினைக்காமல், உணர்ச்சிகரமான காயங்களை கொண்டிருக்காமல் இருக்க மாட்டார். ஆனால் பாதிக்கப்பட்டவர் என்னென்ன என்றென்றும் வேட்டையாடும் கேள்வி, இது ஏன் நடந்தது? எது உங்கள் உறவில் துரோகத்திற்கு மோசடிக்கு வழிவகுத்தது என்பது ஒரு நபர் உறவில் உள்ள அனைத்து அன்பையும் அக்கறையையும் மறந்துவிட்டு வேறொருடன் செல்வதை நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். இக்கட்டுரையில் உங்கள் துணை கள்ள உறவில் ஈடுபடுவதற்கான காரணங்களை பார்க்கலாம். அன்பின் பற்றாக்குறை. ஒரு உறவில் அன்பின் பற்றாக்குறை இருந்தால் அந்த உறவு துரோகத்திற்கும் வழிவகுக்கும். தீப்பொறி எஞ்சியிருக்கும் ஒரு உறவு ஒருவருக்கு சலிப்பையும் தேக்கத்தையும் ஏற்படுத்தும். உறவை புதுப்பிக்க பதிலாக ஒரு வேறொருவரை பார்க்க ஆரம்பிக்கலாம். அன்பையும் அவர்களின் புதிய கூட்டாளியின் உறவை கண்டுபிடித்ததில் ஒருவர் மகிழ்ச்சி அடையலாம். அதன் காரணமாக இந்த உறவை விட்டு அவர்கள் வேறொரு உறவுக்கு செல்லலாம். நிறைவேறாத எதிர்பார்ப்புகள். மக்கள் பெரும்பாலும் தங்கள் கூட்டாளிடமிருந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறார்கள். உதாரணமாக, ஒருவர் தனது பங்குதாரர் மிகவும் காதல் மற்றும் அக்கறை உள்ளவராக இருப்பார் என்று எதிர்பார்க்கலாம். ஒருவர் பரிசில் ஆடம்பரமான ட்ரேடிங் மற்றும் உறவில் ஷாப்பிங் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். மற்றவர்கள் தங்கள் கூட்டாளருக்கு நன்கு குடியேறிய தொழில் வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். எந்த எதிர்பார்ப்புகளை ஒருவர் நிறைவேற்ற முடியாமல் போகும் நேரங்களும் இருக்கலாம். சிலர் தங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவரை கண்டுபிடிக்க அந்த உறவை விட்டு வெளியேறுகிறார்கள். பாலியல் ஆசைகள். பெரும்பாலும் நிறைவேறாத பாலியல் ஆசைகள் ஒருவரின் உறவில் துரோகத்திற்கு வழிவகுக்கும். உறவில் அன்பும் அக்கறையும் இருந்த போதிலும் தம்பதிகள் அடிக்கடி மற்றும் திருப்திகரமான பாலியல் வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கலாம். அவர்கள் சில குறிப்பிட்ட பாலியல் செயல்களில் ஈடுபட முடியாமல் போகலாம். அல்லது தம்பதிகளில் ஒருவர் உறவில் ஈடுபடுவதில் ஆர்வத்தை இழந்திருக்கலாம். இதனால் ஒருவருக்கொருவர் ஏமாற்றம் அடைகிறார்கள். இந்த வழியில் ஒரு சிலர் தங்கள் பாலியல் ஆசைகளையும் தேவைகளையும் தங்கள் உறவுக்கு வெளியே நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள். எனவே அவர்களின் துணிவை ஏமாற்றி வேறொரு உறவில் ஈடுபடலாம். கட்டுப்பாட்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடக்கலாம். இது வேண்டுமென்றே இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாம். இதில் ஒரு நபர் சில சூழ்நிலைகளுக்கு இரையாகலாம். அவர்கள் தங்கள் கூட்டாளர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்ய மாட்டார்கள். எதிர்பாராமல் சூழ்நிலை காரணமாக சில சம்பவங்கள் நடந்துவிடலாம். உதாரணமாக, ஒருவர் மதுவின் தாக்கத்தின் கீழ் வேறொருடன் உடல் ரீதியான நெருக்கம் கொண்டிருந்திருக்கலாம். அவன் அல்லது அவள் மன அழுத்தத்தில் இருக்கும் போது அல்லது பயணத்தில் இருக்கும் போது ஒருவர் உங்கள் துணையிடம் நெருங்கி இருக்கலாம். அது ஒரு பிழையாக இருக்கலாம், ஆனால் அது தாமதமாகிவிடும். முன் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். கோபம் காரணமாக கோபமும் ஒருவரின் உறவை சீர்குலைக்க காரணமாகிறது. மக்கள் கோபத்தில் இருந்து தங்கள் கூட்டாளரை அடிக்கடி ஏமாற்றும் நிகழ்வுகளும் இருக்கலாம். தங்கள் கூட்டாளரை பழிவாங்க அல்லது அவர்களுடன் ஒரு பாடம் கற்பிக்க அவர்கள் தங்களின் துணைக்கு துரோகம் செய்யலாம். கோபத்திலிருந்து அவர்கள் தங்கள் கூட்டாளரை ஏமாற்றுவதற்கான காரணம் எந்த ஒரு சம்பவம் அல்லது எதிர்பாராத ஒன்று காரணமாக இருக்கலாம். தங்கள் கூட்டாளரை ஏமாற்றுவது சரியான செயலாக அவர்கள் கருதலாம். தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. இது அன்பின் பற்றாக்குறைக்கு ஒத்ததாக இருக்கலாம். சிலர் தங்கள் கூட்டாளர்களின் அறியாமையை தாங்க மாட்டார்கள். தங்கள் கூட்டாளர்களிடமிருந்து விரும்பிய கவனத்தை பெறாத பிறகு அவர்களுக்கு இது வருத்தத்தை கொடுக்கும். அவர்கள் தங்களின் கூட்டாளரிடமிருந்து கவனத்தை, அன்பை மற்றும் கவனிப்பதற்காக ஏங்கக்கூடும். ஆனால் அவர்கள் இதில் தோல்வியுற்றுவதால் அவர்களை புறக்கணிக்காத ஒருவரை கண்டுபிடிப்பார்கள். வெவ்வேறு நபர்களை தேடும் ஆசை. சிலருக்கு வெவ்வேறு நபர்களுடன் டேட்டிங் செல்ல விருப்பம் இருக்கலாம். இது தவிர சில சீரியல் டேட்டராகவும் இருக்கலாம். அவர்கள் ஒரு ஒற்றுமை உறவில் இணைந்திருக்க முடியாமல் போகலாம். அல்லது தங்கள் கூட்டாளருக்கு உறுதியுடன் நம்பிக்கையுடன் இருக்க முடியாது. இதனால் அவர்கள் மற்றவர்களுடன் டேட்டிங் செய்வதன் மூலம் தங்கள் கூட்டாளரை ஏமாற்றக்கூடும். அவர்கள் ஒரு சில நாட்களுக்குள் மற்ற ஒருவரினால் ஈர்க்கப்படலாம். மேலும் அவர்களுடன் ஹேங் அவுட் செய்து
காதல் உறவை அனுபவிக்க ஆசைப்படுவார்கள். அர்ப்பணிப்பு உணர்வு இல்லாதது சிலர் தங்கள் கூட்டாளர்களை ஏமாற்றுவதற்கான மற்றொரு காரணம். அவர்களின் அர்ப்பணிப்பு இல்லாத உணர்வாக இருக்கலாம். இந்த நபர்களுக்கு தங்கள் கூட்டாளர்களிடம் அர்ப்பணிப்பு உணர்வு இருக்காது. அவர்கள் தங்கள் கூட்டாளர்களிடம் சலிப்பை ஏற்படுத்துவதையும் பழைய கருத்தை கருதுவதையும் அவர்களின் விரும்பவில்லை. ஆதலால் வேறொரு உறவை தேடி செல்கிறார்கள். முடிவு நீங்கள் நினைக்கும் இந்த துரோகம் கருப்பு மற்றும் வெள்ளை போன்ற நிறம் சார்ந்தவை அல்ல. இது உங்கள் ஹார்மோன்களை கட்டுப்படுத்துவதை விட அதிகம் நீங்கள் நினைப்பதை விட இது சிக்கலானதாகவும் ஆழமாகவும் இருக்கலாம். மேலும் இது எப்போது வெளிப்புற காரணிகளை பற்றியது அல்ல. நமக்குள்ளும் பார்க்க வேண்டும். அதன் பின்னணியில் உள்ள காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் மறுபரிசோதனை செய்து உங்கள் கூட்டாளரின் தேவையை உணர்ந்து வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.